இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இந்த நேரத்தில் செய்தியை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவனுடைய நாமத்தை மயப்படுத்துவோமாக. அவர் தமது வார்த்தைகளை அனுப்பி அவளை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வார்த்தையின்படி தேவன் இந்த நாளிலும் அனுப்பித்தருகிற வல்லமுள்ள வார்த்தைகளை யார் யார் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அதன்படி தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இன்றைக்கு தேவன் நமக்கு தருகிற வார்த்தை ஒன்று ராஜாக்கள் 18:30. எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என்கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபடத்தை அவன் செப்பனிட்டான். பாகால் ஏசபேல் தீர்க்கதரிசிகள், எலியா, இவங்களுக்கிடையே ஒரு பெரிய போட்டி வருகிறது யார் தெய்வம் என்பதை குறித்து. அதனுடைய முடிவாக அக்கினியினால் உத்தரவர்களும் தெய்வமே தெய்வம் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே ஒரு பேச்சோடு உடன்படிக்கையோடு செய்கிறார்கள். அந்த பாகால் ஏசபேல் தீர்க்கதரிசனுடைய காரியம் முதலாவது செய்யப்படுகிறது. அவர்கள் நினைத்தபடி ஒன்றும் நடைபெறவில்லை. இப்பொழுது அடுத்த சான்ஸ் எலியாவுக்கு கொடுக்கப்படுகிறது. எலியா என்ன பண்ணுகிறார்? தகர்ந்து கிடக்கிற பலிபீடத்தை செப்பனிடுகிறார். அதன் பின்பாக பலி செலுத்துகிறார். அக்கினி இறங்கி பட்சித்ததை பார்க்கிறோம். ஜனங்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். இது சம்பவம் வேதாமத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சம்பவம், நம் அறிந்திருக்கிற ஒரு பகுதி. இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற காரியம் என்ன? தகர்க்கப்பட்ட பலிபீடம் செப்பனிடப்பட்ட பின்பு பலி செலுத்தப்படுகிறது. அப்படியானால் பலிபீடம் செப்பனிடப்படாமல் பலி செலுத்தினால் அந்த பலி அங்கீகரிக்கப்படாது. இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு பல பலிகளை செலுத்துகிறோம். பாடல் பலி, ஸ்தோத்திர பலி, காணிக்கை பலி, இவ்விதமாக பொருள் உதவிகள் செய்கிற பலி, இப்படி பல விதமான பலிகளை ஆண்டவருக்கு நாம் செய்கிறோம். அப்படியானால் இவ்வளவு பலிகள் கர்த்தருக்கு நேராக ஏறெடுக்கப்படுகிறது. அந்த பலிபீடம் எது என்று பார்த்தால் இந்த சரீரம். இந்த சரீரம் தான் பலிபீடம். இந்த சரீரத்திலிருந்து தான் இவ்வளோ பலிகள் ஆண்டவருக்கு நேராக ஏறெடுக்கப்படுகிறது. அப்படியானால் நாம் ஏறெடுக்கிற அந்த பலிகளை கர்த்தர் அங்கீகரித்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் பலிபீடம் சரியாக இருக்க வேண்டும். எலியா தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பலி செலுத்துகிற இந்த சரீரம் தேவனுக்கு முன்பாக செமையானதாக இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய வார்த்தையிலே நம்ம அங்கே வாசிக்கிறோம். 2 Kings 17:9 நாம் வாசிக்கும் போது, செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் இரகசியத்தில் செய்தது வந்து. நல்ல கவனிங்க, செய்யத்தகாத காரியத்தை இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனுக்கு விரோதமாக இரகசியத்தில் செய்தாங்களாம். ஒருவேளை யாருக்கு தெரியாது என்று சொல்லி செய்கிற அனுபவம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் கர்த்தர் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம், மறந்து போக வேண்டாம். அப்படிப்பட்ட மறைவான பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு நாம் ஜீவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 1 Kings 11:8 யோவாப் நகரத்தின் மற்ற இடங்களை பழுது பார்த்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. அவன் படைத்தலைவன், அவனும் பழுது பார்க்கிற வேலை செய்கிறான். இந்த சரீரம் அவ்வப்போது பழுது பார்க்கப்பட வேண்டும், அவ்வப்போது சீர் பண்ணப்பட வேண்டும். அதைத்தான் அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். யோசுவா ஜனங்களை நோக்கி சொல்லும் பொழுது 3:5 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் மத்தியிலே அதிசயங்களை செய்வார். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், அதுதான் செப்பனிடுதல். 91 காரியங்களை வேகமாக வாசித்து நாம் ஜெபிப்போம். இந்த பலிபீடம் எதனாலே சேதமடைகிறது, ஏன் தகர்க்கப்பட்டு போகிறது? முதலாவதாக பிரசங்கி புஸ்தகம் 5:6 நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் மாம்சத்தை பாவத்திற்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. உன்னுடைய சரீரத்தை பாவத்துக்குள் ஆக்குவதற்கு உன் வாய்க்கு, உன்னோட வாயில் வருகிற வார்த்தைக்கு நீ இடம் கூடாத. தவறான வார்த்தை, இச்சை நிறைந்த வார்த்தை, அருவறுப்பாய் பேசுகிற அந்த வார்த்தை உன்னுடைய மாம்சத்தை, உன் சரீரத்தை
பாவத்திற்குள்ளாக்கும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்வதை நாம் அதிலே பார்க்கிறோம். சங்கீதக்காரன் 141 அதிகாரம் 3 வசனத்திலே, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று சொல்கிறான். ஏன் வாய்க்கு காவல் வைக்கணும்? நான் விரும்பாததை பேசுது, நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறத அது பேசுகிறது, குழப்பத்தை உண்டாக்கிறது. அதனால என் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் கேட்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். அதே சங்கீதம் 39 அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, என் நாவினால் பாவம் செய்யாதபடி என்று எழுதுகிறான். என் நாவினால் பாவம் செய்யாதபடி, அப்படியானால் நாவு அடக்கப்படவில்லை என்றால், அது பாதுகாக்கப்படவில்லை என்றால், அது நிமித்தம் சரீரம் பாதிக்கப்படும், தகர்க்கப்படும், பலிபீடம் உடைகிறது. முதலாவது பாவத்து நிமித்தம் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக இன்று ராஜாக்கள் 5 அதிகாரம் 20 வசனத்தில், எலிசாவுடைய வேலைக்காரன் கேயாசி நாகமான் கொண்டு வந்த பரிசு பொருட்களை எலிசா வாங்காததுனால நான் பின்னால் போய் அதை வாங்குவேன்னு சொல்லி ஓடுகிறான். அவன் சொல்லுகிறான், நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன். அவனுக்குள் ஏற்பட்ட அந்த பொருள் மேல் உண்டாகிற ஆசை, அந்த பொருள் மேல் உண்டாகிற ஒரு இச்சை எலிசாட்ட சொல்லாமல் ஓடுறான், வாங்கி கொண்டு வீட்டில் வைக்கிறான். முடிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் குஷ்டரோகி நிலைமையிலே பழைத்து விட்டு போகிறதான ஒரு பரிதாபமான நிலைமைக்கு அவன் தள்ளப்படுகிறது நாம் அங்கே பார்க்கிறோம். அப்படியானால் பலிபீடம் உடைக்கப்படுகிற, தகர்க்கப்படுகிற ரெண்டாவது ஒரு இடம் என்ன? உனக்கு உள்ளது மேல் இல்லாத ஒரு பொருள் மேலே உண்டாகிற ஆசை, பேராசை, இச்சையான அனுபவங்கள். அது உன்னுடைய வாழ்க்கையில் உன் சரீரத்தை, உன் மாம்சத்தை அது உடைக்கிறதா இருக்கிறது. அது என்ன வாசிக்கிறோம், யோசுவா ஆயிப்பட்டது மேலே யுத்தத்துக்கு ஒரு இடத்துல தோல்வி வந்து விட்டதுன்னு சொல்லி அவன் மூங்குப்புற விழுந்து அழுதுட்டு கொண்டிருக்கிறான். ஆண்டவர் அந்த எழுப்புறாரு, யோசுவா நீ மூங்குப்புற விழுந்து கிடக்குறது என்ன? உன் ஜனங்கள் பாவம் செஞ்சிட்டாங்க. உடனே இவன் வசமாக கோத்திரம் கோத்திரமாக வர சொல்லி யாருன்னு சொல்லி பார்த்தா ஆகான் என்பவனை கண்டுபிடிக்கிறான். அவன்கிட்ட கேட்கும்போது அவன் சொல்லுகிறான், யோசுவாவின் புஸ்தகம் 7 அதிகாரம் 21 வசனத்தில், அங்கே பொன் பாலங்கள் இதெல்லாம் பார்க்குறான். பார்த்த உடனே நான் அவைகளை கண்டு இச்சித்து எடுத்துக்கிட்டேன். பாருங்க, நான் அவைகளை கண்டு இச்சித்து தனக்கு எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி அந்த வசனத்தில் அவன் சொல்கிறதே நம்ம அங்கே பார்க்குறோம். அந்த ஆசையினுடைய காரியம் உடைக்கப்படுகிற நிலைமைக்கு அவனை கொண்டு போகிறதை நாம் அதில் பார்க்கிறோம். ஆதியாகமம் 13 அதிகாரம் 10 வசனத்தில் லோத்தை குறித்து நாம் வாசிக்கும் போது, ஆபிரகாம் உனக்கு எந்த பக்கம் பிரியமோ அதை எடுத்துக்கள் என்று சொல்லி சொல்கிறான். 10 வசனத்தில், லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமரவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்துடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போல இருந்தது. அவ்வளவு ஆசீர்வாதம் செழிப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி போனான். ஆனால் முடிவை பாருங்க, சத்துருக்கள் அவனை அவனோடு கூட சேர்ந்து எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் போய் அதை காப்பாற்றி கொண்டு வருகிறான். அது சரித்திர சம்பவம். ஆசையினால, பேராசையினால, இச்சையினால உடைக்கப்படுகிறது. அதைத்தான் நம்மளை வாசிக்கிறோம். அப்போ சிலர் 5 அதிகாரம் 2 வசனத்தில், தங்கள் காணியாட்சி விற்று அப்போ சிலர் பாதத்தில் வைக்கணும்னு சொல்லி அனினியா சப்ரா குடும்பம் தங்கள் காணியாட்சி விற்றாங்க. ஆனால் விற்று கொண்டு வந்த உடனே அதை பார்க்கும்போது அனனியா மனசில் என்ன வந்துன்னு தெரியல. அவன் தன் மனைவியை பார்த்து சொல்கிறான், அந்த பகுதியில் விற்றுதில் ஒரு பங்கு வரை ஒழிச்சு வைக்கணும் என்கிற ஒரு சிந்தையோடு கூட 5 அதிகாரம் 2 வசனத்தில், தன் மனைவி அறிய கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து என்று சொல்லியிருக்கு. தன் மனைவி அறிய அந்த தவறு செய்தல ரெண்டு பேரும் ஒத்து போகிறாங்க. முடிவு என்ன பாருங்கள், ரெண்டு பேரும் ஒரே நாளில் மறைச்சு போனாங்க. ஒரு பரிதாபமான வேதனையான நிலை அவர்களுக்கு ஏற்பட்டதை பார்க்குறோம். காரணம் வஞ்சிக்கிற தன்மை இருந்ததுனால. கர்த்தர்க்குன்னு ஒன்று நீ நியமிச்சிட்டேன்னா அதை கர்த்தர் கொடுத்துடணும். அதை திரும்ப நீ வஞ்சிக்கிற அனுபவம், உன்னோடு வைத்துக் கொள்கிற அனுபவம் இருக்குமானால் அது நிமித்தம் பலிபீடம் உடைக்கப்படும், தகர்க்கப்படும். அதே தான் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ இந்த வார்த்தையின்படி கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம கூட எவ்விதமாக இருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். தேவனிடத்தில் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதிலே நாம் எவ்விதமாக இருக்கிறோம்? ஆண்டவர் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறார். தகர்க்கப்பட்ட அனுபவத்தோடு, உடைக்கப்பட்ட அனுபவத்தோடு ஏறெடுக்கப்படுகிற பலி தேவனால் அங்கீகரிக்க முடியாது. 3 அனுபவம் வாசிக்கிறோம். உன்னதப்பாட்டின் புஸ்தகம் 3 அதிகாரம்
ஆறாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை திராட்சை தோட்டத்துக்கு காவல்காரியாக வைத்தார்கள், என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. என்னை திராட்சை தோட்டத்துக்கு காவல்காரியாக வைத்தார்கள், என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை என்று அவள் சொல்வதை பார்க்கிறோம். நன்றா கவனிங்க, அப்படியானால் அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காவல் வேலை சரியாய் செய்யப்படவில்லை. இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலங்களிலே இடங்களிலே பொறுப்பான காரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்பிக்கைக்குரிய ஒரு பாத்திரமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி அநேக பெருமதிப்புக்குரிய காரியங்களெல்லாம் உங்களை நம்பி ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆனால் நீங்கள் அதில் எவ்விதமாக இருக்கிறீர்கள்? அதை காப்பாற்றுவதிலே எவ்விதமாக இருக்கிறீர்கள்? அதை பாதுகாப்பதிலே நீங்கள் எவ்விதமாக இருக்கிறீர்கள்? இங்கே சுலமித்தி சொல்வதை பார்க்கிறோம், என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. ஆதியாகமம் 2:15 ஆண்டவர் ஆதாமை ஏதேன் தோட்டத்துக்கு அழைத்து கொண்டு வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்போ பண்படுத்துகிற வேலையும் காவல் வேலையும் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதாம் தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த காவல் வேலையை சரியாக செய்திருந்தானால் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டிருக்க முடியாது. காவல் வேலை சரியாய் செய்யப்படாததினால் ஏவாளை தந்திரமாய் பிசாசானவன் வஞ்சித்து விட்டான் என்பதை வேதாந்தத்தில் நாம் பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலே, ஊழியத்திலே, குடும்பத்திலே வஞ்சிக்கப்படுகிற சம்பவங்கள் நடக்கிறது என்று சொன்னால், உங்களுக்கு பிரியமில்லாத வேதனைக்குரிய கர்த்தரை கனப்படுத்த முடியாத சம்பவங்கள் நடக்கிறது என்று சொன்னால், ஏதோ தெரியலை நடந்துட்டு அப்படி நாம் சொல்ல வேண்டாம். சத்துருக்கு இடம் உண்டாயிருக்கு. உங்கள் காவல் வேலையை நீங்கள் சரியாக செய்யலை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்தை பொறுப்பான காரியத்தை நீங்கள் சரியாக செய்யாததுனால தான் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வந்திருக்குது. உங்கள் பொறுப்பை எவ்விதமாய் செய்கிறீங்க? ஆதியாகமம் 25:32 நாம் வாசிக்கும் போது ஏசா சொல்கிறான், இதோ நான் சாக போகிறேனே, இந்த சிரேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு? சிரேஷ்டபுத்திர பாகம் என்பது எவ்வளவு கனத்துக்குரியது, எவ்வளவு மேன்மைக்குரியது. அதனுடைய கனத்தையும் மேன்மையும் அறியாதபடி அற்பமாய் வார்த்தை சொல்லுகிறான், நான் சாக போகிறேன், இந்த சிரேஷ்டபுத்திர பாகம் என்னத்துக்கு என்று சொல்லி அலட்சியப்படுத்தினான் என்று சொல்லியிருக்கேன். பின்னால் என்னமோ வாசிக்கிறோம், வீரர்ல அவன் திரும்பவும் அழுது மன்றாடினாலும் மனமறுதலை காணாமற் போனான் என்று தான் நம்மளை வாசிக்கிறோம். அப்படியானால் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை பாதுகாப்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். என்னாகமும் 21:5 வாசிக்கும்போது ஜனங்கள் எல்லாரும் மன்னாவை சாப்பிட்றாங்க, அந்த மன்னாவுடைய ஆசீர்வாதம் குறைய வர 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 குறைய ஆரம்பிக்குது அவங்களுக்கு. 21:5 என்னாகமும் வாசிக்கிற சொல்லுறாங்க, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாக இருக்குது, இதே உணவு தான் ஒரு நாள் தேனிட்ட பணியாரம் போல் இருந்தது. அப்படி இருந்தது இன்றைக்கு அற்பமான உணவு. காரணம், அந்த குறிய கனத்தை மரியாதையை கொடுக்காமல், மேன்மையை கொடுக்காமல் இருக்கிறாங்க. 4 என்னாகமும் 30:2 ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்மாவை நிபந்தனைப்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்ய கடவன். ஒரு பொருத்தனை நீ பண்ணுனா தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதே நம்ம இங்கே பார்க்கிறோம். எப்படி நாம் அதை சொன்னோமோ அதே வண்ணமாக அந்த வார்த்தைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அப்படி நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் பலிவிடம் உடைகிறது என்று சொல்லி அர்த்தம். சங்கீத புஸ்தகத்திலே 66:14 வாசிக்கும் போது, என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். சங்கீதக்காரர் சொல்கிறா பாருங்க, என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். அப்படின்னா நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். அது செலுத்தப்படாத பட்சத்தில் பலிபீடம் செப்பனிடப்படாமல் இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். அதைத்தான் நம்ம இதில் வாசிக்கிறோம். ஆண்டவர் 50 சங்கீதம் 14 அதை குறித்து சொல்லும் பொழுது,
நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த வார்த்தையில் கேட்கிற அருமையானவளே, தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை ஏலியா செப்பனிட்டான், பலி செலுத்தினான், அக்கினி இறங்கினது. ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் கர்த்தரே தெய்வம் என்று சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். பலிபீடம் என்பது நம்முடைய சரீரம். எப்படி இது உடைக்கப்படுகிறது? முதலாக நாம் வாசித்தோம், பாவத்து நிமித்தம் உடைக்கப்படுகிறது. இரண்டாவது பேராசை, நமக்கு அல்லாத ஒன்றின் மேல் வருகிற ஆசை, அது நிமித்தம் பலிபீடம் உடைக்கப்படுகிறது. மூன்றாவது சொந்த திராட்சை தோட்டத்தை காக்கவில்லை, தேவன் கொடுத்த பொறுப்பை உத்தரவாதத்தை உத்தரவாதத்தோடு செய்யாத பட்சத்தில் உடைக்கப்படுகிறது. கடைசியாக பொருத்தனை, உடன்படிக்கை, தேவனோடு நாம் செய்கிற காரியம், என் வாயை திறந்து நான் சொல்லிட்டேன்னு சொல்கிறான். என்ன காரியத்தை நம்முடைய வாயை திறந்து நாம் சொல்லியிருக்கிறோமோ அந்த காரியத்தை நிறைவேற்றுகிற விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்கள். தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை எலியா செப்பனிட்டான், பலியிட்டான், ஆசிரிக்கப்பட்டான். நீங்களும் அதை செய்வீர்களா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். செபிப்போம். நல்ல பிதாவே, என்னோடு துதிக்கிறோம், நம்முடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேனும் இருப்பதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை இன்னும் ஆராய்ந்து தன் சரீரமாகிய பலிபீடம் எந்த பகுதியில் உடைந்து கிடக்கிறது என்பதை உணர்ந்து அர்ப்பணித்து நன்மை சுதந்திரிக்க உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா, 627107. செல்போன் 944311392. இமெயில் yesujeevikrar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.